அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஜாதிமல்லி செடியோட பாட்டிங் மிக்ஸ் எப்படி பாட் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பன்னீர் ரோஸ் செடி எப்படி பாட் பண்ணணுன்ட்டு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நான் அதையும் பாட் பண்ணி வச்சுருந்தேன். ரெண்டு வீடியோவுமே சேர்த்து காட்டினா வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக இருக்கும்னு தான் நான் தனித்தனியாக காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு டப்பில் கொக்கோ பீட் எடுத்திருக்கேன். கொக்கோ பீட் 2 மடங்கு எடுத்திருக்கேன். அது கூட நான் 1 மடங்கு நம்ம கிச்சன் கம்போஸ்ட் சேர்க்குறேன். கிச்சன் கம்போஸ்ட் ஃபுல்லாக ரெடி ஆகலை, பாதி தான் ரெடி ஆகிருக்கு, அதையே நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 பங்கு அளவு வர்மி கம்போஸ்ட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அது கூட கொஞ்சம் எக்ஷெல் பவுடரும் டீ பவுடரும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்க்கும்போது நம்ம செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும், பூக்கள் மொட்டுக்கள் நிறைய வைக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே நான் கார்டன் சாயில் சேர்க்கலை, ஏன்னா நம்மளோட கிச்சன் கம்போஸ்ட் வேஸ்ட்டில் ஆல்ரெடி சாயில் இருக்குது, கார்டன் சாயில் இருக்குது. நம்ம பாதி கிச்சன் வேஸ்ட் சேர்ப்போம்னா பாதி நம்ம கார்டன் சாயில் சேர்த்து தான் நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணுவோம். அதனால் நான் அதில் சாயில் இருக்கனால எக்ஸ்ட்ரா சாயில் சேர்க்கலை. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்படி பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணும்போது வேர் நோய்கள் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக வேப்பம் புண்ணாக்கு 1 கையளவு சேர்த்துக்கலாம். 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம போன் மீல் பவுடர் வேணும்னா சேர்த்துக்கலாம். போன் மீல் பவுடரில் கால்சியமும் நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸ் தான் இருக்குது. இப்போ கால்சியம் நமக்கு முட்டைத்தோடு ஆல்ரெடி பவுடர் பண்ணி போட்டிருக்கோம்ல, அதிலிருந்து கிடச்சிரும். நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸும் நம்ம சேர்த்துருக்க கிச்சன் கம்போஸ்ட்லேருந்தே கிடச்சிரும் செடிகளுக்கு. அப்போ இப்போதைக்கு நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணும்போது போன் மில்க் பவுடர் கம்பல்சரியாக ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம செடியெல்லாம் வச்சிட்டக்கப்புறம் 2-3 வாரம் கழித்து போன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். இப்போதைக்கு நம்ம சேர்த்துருக்கதே போதும். இப்போது ஜாதிமல்லி செடியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மண் கலவை ரொம்ப இலகுவாக இருக்கணும், டைட்டாக இருக்கக்கூடாது. இதில் வேணும்னா நம்ம செம்மண் சேர்த்துக்கலாம், ஆனால் அதிக அளவில் சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். நான் இதில் சேர்த்துக்கல, என்கிட்ட செம்மண் இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. இருந்ததுன்னா 1/4 பங்கு அளவுக்கு செம்மண் சேர்த்துக்கிட்டால் போதும், 1/4 பங்கு விட கம்மியாக சேர்த்துக்கிட்டால் கூட போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த பாட்டிங் மிக்ஸில் நம்ம சேர்த்துருக்கிறது 1/4 வாசி உரம் தான், அதனால இதுவே போதும். 3-4 வாரத்துக்கு அளவுக்கு நம்ம வந்து உரம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த பாட்டிங் மிக்ஸ் கூட நம்மக்கிட்ட வேப்பம் புண்ணாக்கு இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். வேர் அழுகல் நோயோ இல்லை வேர் சார்ந்த நோய் பூச்சி எதுவுமே வராது. இப்போது நான் செடி வைக்கிறதுக்கு ஒரு தொட்டி எடுத்திருக்கேன். இது வந்து பிளாஸ்டிக் டப்பு, நம்ம பிளாஸ்டிக் கடைகள்லாம் கிடைக்கும். இதே மாதிரி டப்பில் தான் நம்ம பன்னீர் ரோஸ் செடியும் நடவு பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க சேனலில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு செலக்ட் பண்ணணும்னா, நம்ம தண்ணி ஊற்றுறோன்னா அந்த தண்ணி உடனேவே ஹோல்ஸ் வழியாக வெளியே வந்துடணும், தங்கி நிற்கக்கூடாது, அப்போ வேர் அழுகி போகிற சான்சஸ் இருக்கும். தண்ணி என்ன தான் நம்ம போட்டோடனே ட்ரைன் பண்ணி போனாலும் அந்த ஈரம் வந்து அந்த மண்ணில் இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம வந்து கொக்கோ பீட் சேர்த்துருக்கனால கண்டிப்பாக ஈரம் அதில் தங்கி இருக்கும், அதனால் நம்ம பயப்பட வேண்டாம். இப்போ கொக்கோ பீட்டுக்கு பதிலாக உங்கள்கிட்ட ஆற்று மணல் இருந்ததுன்னா அது சேர்த்துக்கலாம். நம்ம ஜாதி மல்லி வைக்கும்போது அதில் குறைஞ்சபட்சம் 5-6 மணி நேரம் அளவுக்கு டைரக்ட் சன்லைட் இருக்க மாதிரி இருக்கணும். மீதி வந்து ஹாஃப் சன்லைட் இருந்தாலும் போதும். அந்த அளவுக்கு ஒரு ஏரியா சூஸ் பண்ணி நம்ம செடியை வச்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணேன், அந்த கவர்லேருந்து ஜாதிமல்லி செடியை வெளியே எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம பன்னீர் ரோஸ் செடி வெளியே எடுக்கும்போதே பயங்கர டைட்டாக இருந்தது, கல் மாதிரி இருந்தது அந்த மண்கலவை. ஃபுல்லாகவே செம்மண்லேயே தான் செடி வச்சுருக்காங்க. இப்போ இதை பார்க்கும்போது அதை விட டைட்டாக இருந்தது, அதனால் நான் மறுபடியும் என்ன பண்ணிக்கிட்டேன், ஆல்ரெடி நம்ம தண்ணியில் ஊற வச்சு தானே பன்னீர் ரோஸ் செடி நட்டு வச்சுருந்தோம், அதே மாதிரி அதே தண்ணியிலேயே நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த செடியையும் கொஞ்ச நேரம் ஊற விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மண் கலவையில் உங்ககிட்ட NPK இருந்ததுன்னா அதையும் கொஞ்சம் 1 கையளவு சேர்த்துக்கலாம். 1 கையளவுனா 1 டேபிள்ஸ்பூன் அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். டையமோனியம் ஃபாஸ்பேட் DAP இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது, உங்ககிட்ட அதையும் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். ஆனால் இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருக்க கிச்சன் கம்போஸ்ட்லேயே நமக்கு கிடச்சிரும், அதனால் அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது. அப்போது ஜாதிமல்லி செடி எனக்கு வந்து ஃப்ரெண்டுகிட்ட இருந்து குச்சி வாங்கி பதியம் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா இருந்தது. ஆனால் எனக்கு பொறுமை இல்லை, அதுக்கு 1.5-2 மாதம் கிட்ட ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு செடி வாங்கி வச்சுக்கலாம், இது வளர்ந்து வரும்போது இதிலிருந்தே கூட பதியம் போட்டு எடுத்துக்கலான்ட்டு நான் விட்டுக்கிட்டேன்.
இப்போது ஒரு 2-3 நிமிஷம் நான் இதை ஊறினக்கப்புறம் எடுத்தேன். பன்னீர் ரோஸ் செடியாவது நம்ம தண்ணியில் ஊற வச்ச கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 2 நிமிஷம் தான் அதுலேயே கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு மண்ணு, ஈஸியாக நான் கழட்டி எடுத்துக்கிட்டேன். ஆனால் இது ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்துமே கலரவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது கை வச்சு உடச்சி எடுக்கிறதுக்கு. கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி வச்சேன். பெரிய அளவில் இதில் வேரும் இல்லை, கொஞ்சமாக தான் இருந்தது வேர். அதனால் வேர் தெரிகிற அளவுக்கு வரைக்குமே நான் மண்ணை உடச்சி எடுத்துக்கிட்டேன். கை கொஞ்சம் வலியாக தான் இருந்தது, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே உடச்சி எடுத்தாச்சு. நம்ம இப்போ இந்த செம்மண் தண்ணி இருக்குல்ல, இதையே கூட செடிக்கு ஊற்றி விடலாம். ஆனால் நான் செடி வச்ச டைமில் மழையும் புயலுமாக இருந்ததுனால நான் தண்ணி எதுவுமே ஊற்றிக்கல. இப்போ இந்த செம்மண் தண்ணினால் இந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்கும். செம்மண் நம்ம டைரெக்டாக சேர்த்து செடி வைக்கும்போது செடி நல்லா இறுகி போயிடும் மண்கலவை, அப்போது செடியோட வேர்கள் படர்ந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செம்மண்ணோட சத்து செடிக்கு கொடுக்கறதுக்காக செம்மண் தண்ணியை நம்ம ஊற்றிக்கிட்டோன்னா அதோட சத்தே செடிகளுக்கு போய் சேர்ந்துக்கும். அப்புறம் இந்த மாதிரி நம்ம மண்ணை உடச்சி விடுறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த வேர்கள் கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி இருந்தால் தான் நம்ம வைக்கிற பாட்டிங் மிக்ஸில் போய் வேர் பிடிச்சிக்கும். இல்லைனா வேர் பிடிக்காமல் அப்படியே டைட்டாகவே இருக்கும் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்க கலவையில். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சப்போஸ் அவங்க கொடுத்துருக்க கலவையில் ஃபுல்லாகவே வேர் சுற்றி வெளியே வரைக்கும் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி உடச்சி எடுக்க அவசியம் இல்லை. லைட்டாக தண்ணியில் கொஞ்சம் நேரம் 2-3 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா லூஸ் ஆகும், நீங்கள் அப்படியே கூட செடியை வச்சுக்கலாம். அப்போது நான் இந்த பாட்லேயே நான் சென்ட்ரலாக பார்த்து அந்த செடியை வச்சு பார்த்துக்கிட்டேன். நம்ம வச்சோன்னா ஹைட் எல்லாம் கரெக்டாக இருக்குமான்னு பார்த்தப்போ ரொம்ப உள்ளே இறங்கின மாதிரி இருந்தது. அதனால் நான் அதை எடுத்துட்டு கொஞ்சம் கூட பாட்டிங் மிக்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி வச்சு பார்க்கும்போது ஹைட்டு கரெக்டாக இருந்தது. அதுக்கு மேலே மறுபடியும் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பாட்டிங் மிக்ஸ் போட்டு மூடி விட்டுட்டு கரெக்டாக அந்த மூடு பக்கத்தில் நிறைய மண் போட்டு கோபுரம் மாதிரி எழுப்பி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ லாஸ்ட் டைம் நம்ம பன்னீர் ரோஸ்க்கு ரெடி பண்ணும்போது பாட்டிங் மிக்ஸ் பத்தலை, அதனால் செகண்ட் டைம் ரெடி பண்ணுற மாதிரி ஆச்சு. அதனால் நான் இந்த தடவை பண்ணும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணேன், கொஞ்சோண்டு மீதி வந்தது ஒரு கால்வாசி தொட்டிக்கு ஃபில் பண்ணுற அளவுக்கு. அதை நான் என்கிட்ட இருக்க கார்டன் சாயிலில் போய் சேர்த்துக்கிட்டேன். அப்போ இந்த ஜாதி மல்லி கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் நான் நிறையா பதியம் போட்டு அட்லீஸ்ட் ஒரு 5-6 செடி வைக்கணுன்னாவது நினச்சிட்ருக்கேன். நம்மளுக்கு டெய்லி தலையில் கொஞ்சமாவது பூ வைக்கிற அளவுக்கு வேணும்ல, அந்த அளவுக்கு ரெடி பண்ணுறதுக்கு நினச்சிருக்கேன். ஜாதி மல்லி வந்து கொடி வகை மாதிரி தான் போகும். அப்போ நமக்கு அதில் நிறைய மொட்டுக்களும் பூக்களும் வேணும்னா அடிக்கடி கிளைகள்லாம் கட் பண்ணி விடணும். பூத்த கிளைகள்லாம் இருக்கும்ல, பூத்தி முடிச்சிருக்கோம்ல, அதெல்லாம் கூட நம்ம கட் பண்ணி விட்டுட்டோன்னா எக்ஸ்ட்ரா கிளைகள் நிறைய துளிர் விட்டு வந்து நிறைய மொட்டுக்கள் கிடைக்கும் நமக்கு. அப்போ நான் பாட்டிங் மிக்ஸை சேர்த்துட்டு நல்லா டைட் பண்ணி செட் பண்ணிக்கிட்டேன். செடி வந்து காத்தடிச்சா இல்லை ஏதாவது லைட்டாக தொட்டாலோ ஈஸியாக ஆடுற அளவுக்கு இருக்கக்கூடாது, டைட்டாக செட் ஆகி நிற்கணும். அதனால் நல்ல கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் கால் வச்சு கூட அவர் அழுத்து அழுத்தி விட்டுக்கலாம் அந்த மண்ணை, அப்போ டைட்டாக நின்றுக்கும் செடி. இப்போ நம்ம தொட்டியில் பாட்டிங் மிக்ஸ் சேர்க்கும்போது தொட்டியோட விளிம்பு வரைக்கும் சேர்க்கக்கூடாது, ஒரு 2 இன்ச் அளவு கேப் விட்டு அது வரைக்கும் தான் சேர்க்கணும். அப்போ தான் நம்ம வார வாரமோ 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ ஏதாவது உரம் கொடுக்குறதா இருந்தால் அந்த இடம் இருக்கும். நம்ம அப்போ உரத்தை ஈஸியாக போட்டுட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம உரம் கொடுக்கும்போது அந்த மேலே இருக்க பாட்டிங் மிக்ஸை ஒரு கலர் கலரை விட்டுட்டு உரம் கொடுக்கணும். அப்போது உரம் வந்து மேலே தங்காமல் கொஞ்சம் உள்ளே போய் சேரும் செடிகளுக்கு. அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செடிகளுக்கு தண்ணி ஊற்றலை, ஆல்ரெடி மழையும் புயலுமா இருக்கனால கிளைமேட்டே சில்லுன்னு ரொம்ப இருக்குது. அது போக நம்ம சேர்த்துருந்த கொக்கோ பீட்டில் ஈரம் இருந்தது, அதனால் அப்படியே விட்டாச்சு. நம்ம செடியை வேற தண்ணியில் ஊற வச்சுருந்தோம், அப்போ அதுலேருந்தே தண்ணி செடிக்கு போகும், அதனால் அப்படியே வச்சுருந்தேன். பூச்செடியில் வந்து பூ மட்டும் லைட்டாக வாடின மாதிரி இருந்தது, அது காரணம் என்னன்னு தெரியல. ஆனால் போக போக 2 நாள் கழித்து அழகாக செட் ஆகி வந்துருச்சு. இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும். இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி பன்னீர் ரோஸ் நட்டு வைக்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா, பை.